Hey everyone, this is MA. Welcome to my YouTube channel. நம்ம இப்போ ரூபிக்ஸ் கியூப் சால்வ் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ரூபிக்ஸ் கியூப்பில் வந்து மொத்தம் மூணு டிஃப்ரெண்ட் பீசஸ் இருக்குது. அதாவது இங்கே நடுவில் இருக்கிறது வந்து சென்டர் பீஸுன்னு சொல்லுவாங்க, இங்கே மிடில் இருக்கிறது ஹெச் பீஸ், அண்ட் இங்கே முனையில் இருக்கிறது கார்னர் பீஸ். இதுதான் மூணு டிஃப்ரெண்டான பீசஸ். இப்போ நம்ம ரூபிக்ஸ் கியூப் சால்வ் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ரூபிக்ஸ் கியூப் சால்வ் பண்ணுறதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்ம வந்து ஒரு ஒயிட் கிராஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். அதாவது என்னென்னா, இந்த ஒயிட் சென்டருக்கு சைடில் இருக்கிற நாலு எட்ஜஸையும் சால்வ் பண்ண போகிறோம். இந்த நாலு எட்ஜஸையும் சால்வ் பண்ணுறதால இந்த சென்டர்ஸும் நமக்கு சால்வ் ஆகிடும். இந்த இங்கே ஒயிட் இருந்ததுன்னா இங்கே க்ரீன் இருக்கும். அதாவது இந்த சென்டர்ஸோடும் மேட்ச் ஆகிற மாதிரி இந்த க்ராஸை வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து எல்லோ டாப்லேயும் ஒயிட்டை பாட்டம்லேயும் வச்சுக்கிறோம். வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு ஒயிட் ஹெச் பீஸ், அதாவது இங்கே ஒரு ஒயிட் ஹெச் பீஸ் இருக்குது, அதை வந்து மேலே எல்லோ ஃபேஸ் எல்லோ மேலே ஃபேஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பார்க்கணும். இப்போ வந்து இப்படி திருப்பணுன்னா நமக்கு வந்து என்னென்னா, ஒயிட் ஃபேஸ் வந்து அதாவது ஒயிட் ஹெச் பீஸ் வந்து டாப்பில் ஃபேஸ் ஆகிருக்கு. இந்த சைடு ஃப்ரண்ட்டில் வந்து என்ன கலர் இருக்குப்பாங்க, ரெட் கலர். ரெட்டோட சென்டருக்கு வந்து அந்த பீஸை வந்து மேட்ச் பண்ணுங்கள். மேட்ச் பண்ணிவிட்டு அதை டூ டைம்ஸ் டேர்ன் பண்ணுங்கள். டேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒயிட் சென்டரோடவும் மேட்ச் ஆகிடும், ரெட் சென்டரோடவும் மேட்ச் ஆகிடும். இப்போது செகண்ட் பீஸ் இங்கே ஒன்று இருக்குது, இதோட சென்டர் ரிட்டர்ன் ப்ளூ, ப்ளூவோட சென்டருக்கு மேட்ச் பண்ணி இதை டூ டைம்ஸ் டேர்ன் பண்ணுங்கள். டேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பீஸும் வந்து இந்த ஹெச் பீஸும் வந்து அதோட சென்டர்ஸோட மேட்ச் ஆகிடும். இப்போ தேர்ட் பீஸ் இங்கே ஒன்று இருக்குது. இப்போது நீங்கள் வந்து இதை ஃப்ரண்ட்டு திருப்பிட்டு இது மேலே திருப்பினீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சேர்த்த ரெண்டு பீஸுமே உங்களுக்கு வந்து பிரேக் ஆகுது. அதாவது இங்கே சேர்த்துருந்த ரெண்டு ஹெச் பீஸுமே பிரேக் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, இந்த சைட் ஃப்ரண்ட்டை வந்து பேக்கில் திருப்பிட்டு ஒன் டைம் டேர்ன் பண்ணுங்கள். டேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஃப்ரண்ட்டை வந்து டேர்ன் பண்ணுங்கள். டேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பீஸ் அதே இடத்துல இருக்கும். இப்போது இந்த ஹெச் பீஸோட ஃப்ரண்ட்டில் என்ன கலர் இருக்குது பாருங்கள், ஆரஞ்சு. ஆரஞ்ச் சென்டரோட மேட்ச் பண்ணிவிட்டு டூ டைம்ஸ் டேர்ன் பண்ணுங்கள். டேர்ன் பண்ணிங்கன்னா அந்த சென்டரும் மேட்ச் ஆகிடும். இப்போ லாஸ்ட் ஹெச் பீஸ் எங்கே இருக்குது பார்ப்போம், இங்கே இருக்குது. ஸோ மறுபடியும் தான் ஃப்ரண்ட்டை டேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஹெச்சும் பிரேக் ஆகலை. ஸோ வந்து மேலே டேர்ன் பண்ணுங்கள். டேர்ன் பண்ணிங்கன்னா இங்கேருந்து ஹெச் பீஸ் வந்து இங்கே பிரேக் ஆகுது. ஸோ வந்து என்னென்னா, டாப்பை ஒன் டைம் டேர்ன் பண்ணிங்கன்னா டேர்ன் பண்ணிட்டு மறுபடியும் இந்த ஹெச் பீஸை அந்த பொசிஷனுக்கே கொண்டு போயிடுங்க. கொண்டு போயிட்டு இங்கே அந்த ஹெச் பீஸ் வந்து உங்களுக்கு சேர்ந்துடும். அதோட சென்டரில் மேட்ச் பண்ணி டேர்ன் பண்ணுங்கள். டேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒயிட் கிராஸ் கரெக்டாக வந்துடும். அதுவும் இல்லாமல் அது சென்டர்ஸோடவும் மேட்ச் ஆகிடும். இதுதான் ரூபிக்ஸ் கியூப் சால்வ் பண்ணுறதோட. ரூபிக்ஸ் கியூப் சால்வ் பண்ணுறதோட செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்ம வந்து இந்த நாலு கார்னர் பீஸையும் சால்வ் பண்ண போகிறோம். இந்த நாலு கார்னர் பீஸையும் சால்வ் பண்ணுறதால என்ன ஆக போகுதுன்னா, இந்த ஒயிட் ஃபேஸ் ஃபுல்லாகவும் சால்வ் ஆகிடும், அதே சமயத்தில் இந்த ஃபஸ்ட் லேயரும் சால்வ் ஆகிடும். அதுக்கு நம்ம மறுபடியும் எல்லோ ஃபேஸை டாப்பில் வச்சுட்டு இந்த நாலு கார்னரில் ஏதாவது ஒரு கார்னர் பீஸில் ஒயிட் இருக்கிற பீஸாக பார்க்கணும். இங்கே ஒயிட் இருக்குது, ஒயிட்டுக்கு இந்த சைடு அதாவது சைடில் வந்து என்ன கலர் இருக்குது பாருங்க, ப்ளூ கலர் இருக்குது. ப்ளூவை வந்து சென்டர் பீஸோட அதாவது ப்ளூ சென்டர் பீஸோட மேட்ச் பண்ணுங்கள். மேட்ச் பண்ணிவிட்டு இந்த ஃபோர் ஸ்டெப்ஸாக பண்ணுங்கள். லெஃப்ட் பேக், அப் பேக், லெஃப்ட் ஃபார்வர்ட், அப் ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா இங்கேருந்து அதாவது இங்கேருந்த கார்னர் பீஸ் இங்கே போயிருக்கோம், உங்களுக்கு அதோட பொசிஷனில் வந்திருக்கும். இப்போ இன்னொரு கார்னர் பீஸ் பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது, இங்கே இருக்கா, இந்த சைடில் என்ன இருக்குது பாருங்கள், ப்ளூ கலர் இருக்குது. ப்ளூவோட சென்டரில் மேட்ச் பண்ணுங்கள். இப்போ லெஃப்ட்டில் பண்ணது தான் ரைட்டில் பண்ண போகிறோம். ரைட் ஃபார்வர்ட், டாப் ஃபார்வர்ட், ரைட் பேக், டாப் பேக் பண்ணிங்கன்னா கரெக்டாக அதோட கார்னரில் போயிட்டு ஸ்டே ஆகிடும். இப்போ இன்னொரு ஒயிட் கார்னர் பீஸ் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, அதோட சென்டர் ரெட்டு, அதே தான் ரைட்டில் பண்ணதே தான் பண்ணுவோம். ரைட் ஃபார்வர்ட், டாப் ஃபார்வர்ட், ரைட் பேக், டாப் பேக் பண்ணிங்கன்னா அதோட கார்னரில் போய் சேர்ந்துடும். இப்போ இன்னொரு கார்னர் பீஸ் இங்கே இருக்குது. நம்ம எப்போவுமே ஒயிட்டோட கார்னரை சால்வ் பண்ணும் போது என்னென்னா, நமக்கு ஒயிட் வந்து சைடில் ஃபேஸ் பண்ணியிருக்கணும், டாப்பில் ஃபேஸ் பண்ணியிருக்கக்கூடாது. இங்கே மூணுமே சால்வ் ஆயிடுச்சு, இங்கே ஒன்று மட்டும் தான் சால்வ் ஆகணும். இன்கேஸ் உங்களுக்கு ஒயிட் டாப்பில் இருந்ததுன்னா
நமக்கு எங்கே சால்வ் ஆகலையோ அதுக்கு மேலே கொண்டு வந்துட்டு அந்த ஃபோர் ஸ்டெப்ஸ் இருந்ததுல அதில் வந்து நம்ம ரைட் ஃபார்வர்ட் கொண்டு போயிட்டு இதை டூ டைம்ஸ் டர்ன் பண்ணிட்டு இதை பேக் கொண்டு போயிடுங்க. கொண்டு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒயிட் சைடில் வந்துடும். இப்போது அந்த ஒயிட்டுக்கு இந்த சைடு என்ன கலர் இருக்கோ அதை விட சென்டரில் மேட்ச் பண்ணிட்டு அந்த ஃபோர் ஸ்டெப்ஸ் பண்ணுங்கள். ரைட் ஃபார்வர்ட், டாப் ஃபார்வர்ட், ரைட் பேக், டாப் பேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒயிட் ஃபேஸும் சால்வ் ஆகிடுச்சு, இந்த ஃபர்ஸ்ட் லேயரும் சால்வ் ஆகிடுச்சு. இப்போ ரூபிக்ஸ் கியூப் சால்வ் பண்ணுறது ஒரு தேர்ட் ஸ்டெப் பார்ப்போம். தேர்ட் ஸ்டெப்பில் என்னென்னா நம்ம இந்த செகண்ட் லேயரை வந்து சால்வ் பண்ண போகிறோம். செகண்ட் லேயர் சால்வ் பண்ணுறதுனா இந்த நாலு ஹெச்பிஸ் இருக்கும், இந்த நாலு ஹெச்பிஸை வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்னா எல்லோ ஃபேஸை டாப்பில் வச்சுட்டு இந்த நாலு ஹெச்பிஸில் எல்லோ இல்லாத ஹெச்பிஸ் ஏதாவது ஒன்று இருக்கா பாருங்கள். இங்கே ஒன்று இருக்குது. இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து எந்த கலர் இருக்குது பாருங்கள். ஃப்ரண்ட்டில் வந்து ரெட் கலர் ஃபேஸ் பண்ணியிருக்கு, அதை வந்து ரெட் கலரோட ரெட் சென்டரோட மேட்ச் பண்ணுங்கள். மேட்ச் பண்ணிவிட்டு டாப்பில் என்ன கலர் இருக்குது பாருங்கள், க்ரீன் கலர். க்ரீன் லெஃப்டில் இருக்கா ரைட்டில் இருக்கா பாருங்கள், ரைட்டில் இருக்குது. அப்போனா மேலே க்ரீன் கலர் தானே இருக்குது. அப்போது வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இப்போது க்ரீன் ரைட்டில் இருக்கிறதால நம்ம வந்து இந்த ஹெச்பிஸை அதுக்கு ஆப்போசிட் லெஃப்ட்டுக்கு கொண்டு போகிறோம். இன்கேஸ் க்ரீன் லெஃப்டில் இருந்ததுனால் நம்ம வந்து அந்த ஹெச்பிஸை ரைட்டில் கொண்டு போகலாம். இப்போ நமக்கு ரைட்டில் தான் இருக்குது, அதனால் லெஃப்ட்டில் கொண்டு போயிட்டு அந்த ஃபோர் ஸ்டெப்ஸ் பண்ணுவோம்ல அதை மறுபடியும் பண்ண போகிறோம். ரைட் ஃபார்வர்ட், டாப் ஃபார்வர்ட், ரைட் பேக், டாப் பேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்த கார்னர் பீஸ் இங்கே வந்திருக்கும். இப்போ வந்து என்னென்னா அந்த ஒயிட் பீஸ் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணமோ அதே தான் பண்ண போகிறோம். ஒயிட்டுக்கு இந்த சைடு எனக்கு க்ரீனு, க்ரீனோட சென்டரில் மேட்ச் ஆகிருக்கும். இப்போ வந்து அந்த ஃபோர் ஸ்டெப்ஸ் பண்ண போகிறோம். மறுப்போம் லெஃப்ட் பேக், டாப் பேக், லெஃப்ட் ஃபார்வர்ட், டாப் ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கார்னர் பீஸும் ஹெச்பீஸும் சேர்ந்த மாதிரியே இந்த லேயர் சால்வ் ஆகிருக்கும். இப்போ வேறு ஒரு கார்னர் பீஸ் தருவோம். இங்கே ஒன்று இருக்குது ப்ளூ ரெட். ஃப்ரண்ட்டில் வந்து ப்ளூ இருக்குது, ப்ளூவோட சென்டரில் மேட்ச் பண்ணுவோம். மேட்ச் பண்ணிட்டு டாப்பில் என்ன கலர் இருக்குது, ரெட் கலர். ரெட்டு லெஃப்டில் இருக்கா ரைட்டில் இருக்கா பாருங்கள், ரைட்டில் இருக்குது. ஸோ அதுக்கூட ஆப்போசிட் லெஃப்டில் கொண்டு போயிட்டு அந்த ஃபோர் ஸ்டெப்ஸ் பண்ணுங்கள். ரைட் ஃபார்வர்ட், டாப் ஃபார்வர்ட், ரைட் பேக், டாப் பேக் பண்ணிவிட்டு இப்போது இங்கே இருக்கிற ஒயிட் கலரு அது சைடில் இருக்கிறது ரெட் கலர், ரெட்டோட சென்டருக்கு மேட்ச் ஆகிருக்கும். இப்போ அதே ஃபோர் ஸ்டெப்ஸை லெஃப்டில் பண்ணுங்கள். லெஃப்ட் பேக், டாப் பேக், லெஃப்ட் ஃபார்வர்ட், டாப் ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா அந்த கார்னரும் வச்சு சால்வ் ஆகிருக்கும். இன்னொரு பீஸ் வச்சு பண்ணுங்கள், அது இங்கே இருக்குது ப்ளூ ஆரஞ்ச். ப்ளூவோட சென்டருக்கு மேட்ச் பண்ணுங்கள். ஆரஞ்ச் ரைட்டில் இருக்கா லெஃப்டில் இருக்கா பாருங்கள், லெஃப்டில் இருக்கா அதோட ஆப்போசிட்க்கு கொண்டு போங்க. ஆப்போசிட் கொண்டு போயிட்டு லெஃப்டில் அந்த ஸ்டெப்ஸ் பண்ணுங்கள். லெஃப்ட் பேக், டாப் பேக், லெஃப்ட் ஃபார்வர்ட், டாப் ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இங்கே இந்த கார்னர் பீஸ் இங்கே வந்திருக்கும், அந்த கலர் சென்டரோட மேட்ச் ஆகிருக்கா பாருங்கள். மேட்ச் ஆகிட்டு ரைட்டில் அந்த ஸ்டெப்ஸ் பண்ணுங்கள். ரைட் ஃபார்வர்ட், டாப் ஃபார்வர்ட், ரைட் பேக், டாப் பேக் பண்ணிங்கன்னா உங்கள் கார்னர் ஹெச்பிஸ் இருக்கும். இன்னொரு ஹெச்பிஸ் இருக்கா பாருங்கள், இல்லை எல்லாமே எல்லோவாக இருக்குது, இன்னொரு ஹெச்பிஸ் இங்கே தான் இருக்குது. அதாவது என்னென்னா அதோட அது இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்குது, ஆனால் இன்வெர்ட்டடாக இருக்குது. இப்போ நம்ம இதை என்ன செய்ய போகிறோம்னா நம்ம அந்த ஃபோர் ஸ்டெப்ஸ் பண்ணுவோம்ல அதை நம்ம டூ டைம்ஸ் பண்ண போகிறோம். அதை டூ டைம்ஸ் மீன்ஸ் என்னென்னா இந்த ஹெச்பிஸை இங்கே கொண்டு வந்துட்டு மறுபடியும் அதை சால்வ் பண்ண போகிறோம். ரைட் ஃபார்வர்ட், டாப் ஃபார்வர்ட், ரைட் பேக், டாப் பேக் பண்ணிவிட்டு இந்த பீஸை அதோட பொசிஷனுக்கே கொண்டு போகிறோம். கொண்டு போனீங்கன்னா இங்கேருந்த பீஸ் இங்கே வந்திருக்கும். இப்போ நம்ம அந்த ஹெச்பிஸை சால்வ் பண்ண மாதிரி ஃப்ரண்ட்டு க்ரீன் அதோட சென்டரில் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது, ஆரஞ்ச் வந்து ரைட்டில் இருக்குது அதோட ஆப்போசிட் கொண்டு போயிட்டு ரைட் ஃபார்வர்ட், டாப் ஃபார்வர்ட், ரைட் பேக், டாப் பேக் பண்ணிவிட்டு இந்த ஒயிட் பீஸ் கூட அதோட இருக்கிற பொசிஷனுக்கே கொண்டு போயிடணும். லெஃப்ட் ஃபார்வர்ட், லெஃப்ட் பேக், டாப் பேக், லெஃப்ட் ஃபார்வர்ட், டாப் ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த செகண்ட் லேயரும் சால்வ் ஆகிடுச்சு. கியூப் சால்வ் பண்ணுறதோட ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னா நம்ம ஒரு எல்லோ கிராஸ் கிரியேட் பண்ண போகிறோம். நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து ஒரு ஒயிட் கிராஸ் கிரியேட் பண்ணுமோ அதே மாதிரி தான் எல்லோ கிராஸ் கிரியேட் பண்ண போகிறோம். நமக்கு மோஸ்ட்லி என்னென்னா இப்போ ஒரு எல்லோ டாட் இருந்ததுன்னா அதாவது சென்டர் மட்டும் சால்வ் ஆகிருக்கு. இந்த கார்னர்ஸை வந்து நீங்கள் அந்தளவுக்கு கணக்கில் எடுத்துக்காதீங்க, வெறும் கிராஸ் மட்டும் பாருங்கள். டாட் மட்டும் இருக்குன்னா இந்த சிக்ஸ் ஸ்டெப்ஸை பண்ணுங்கள். ஃப்ரண்ட் ஃபார்வர்ட், டாப் ஃபார்வர்ட், ரைட் ஃபார்வர்ட், டாப் பேக், ரைட் பேக், ஃப்ரண்ட் பேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பார் கிடைக்கும், ஒரு லைன் கிடைக்கும். அதை நீங்கள் வந்து இப்படி பார் மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருந்தாலும் சரி, லைன் மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அதை இன்னொரு வாட்டி பண்ணும். இன்னொரு வாட்டி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எல் ஷேப் கிடைக்கும். அதுவும் நான் சொன்ன மாதிரி எல் ஷேப் கிடைச்சிச்சா, எல் ஷேப் கிடச்சிருக்கு. அதை வந்து நம்ம
நைன் ஓ கிளாக் மாதிரி அதை வந்து இன்வெர்ட் பண்ணும், இன்வெர்ட் பண்ணி நைன் ஓ கிளாக் சிம்பிளில் கொண்டு வந்து மறுபடியும் அந்த ஸ்டெப்பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஸ் கிடச்சிரும். இந்த கார்னர் பீஸை வந்து நீங்கள் கணக்கில் எடுத்துக்காதீங்க. இப்போ வந்து க்ராஸ் வந்து நமக்கு கிடச்சிச்சு, நமக்கு ஒயிட்டில் எப்படி எல்லா சென்டர்ஸோடவும் மேட்ச் ஆகியிருந்தது, இப்போது எல்லா சென்டர்ஸோடவும் மேட்ச் ஆகியிருக்கா பார்த்தீங்கன்னா வெறும் ஆரஞ்சும் க்ரீன் மட்டும் தான் மேட்ச் ஆகிருக்கு, ரெட்டும் ப்ளூவும் மேட்ச் ஆகல. அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்னா இந்த எட்ஜ் அண்ட் கார்னர் பீஸுக்குள்ள இதை வந்து ஃபர்ஸ்ட் இங்கே கொண்டு வரணும், ரைட் ஃபார்வர்ட் டாப் ஃபார்வர்ட் ரைட் பேக் கொண்டு வந்துட்டு இந்த பீஸை மறுபடியும் இங்கே கொண்டு போகணும், மறுபடியும் ரைட் ஃபார்வர்ட் பண்ணிட்டு இப்போ ரிட்டன் மறுபடியும் இந்த பீஸையே இங்கே கொண்டு வந்துடணும். கொண்டு வந்தீங்கன்னா கொண்டு வந்துட்டு இப்போ வந்து அந்த கிராஸோட எல்லா பீஸும் பாருங்கள் அதோட சென்டர்ஸ்லேயே மேட்ச் ஆகிருக்கும். இதுதான் ரூபிக்ஸ் கியூப் சால்வ் பண்ணுறது. ரூபிக்ஸ் கியூப் சால்வ் பண்ணுறதோட ஃபைனல் ஸ்டெப் என்னென்னா நம்ம வந்து இந்த நாலு கார்னர்ஸையும் சால்வ் பண்ண போகிறோம். நாலு கார்னர்ஸையும் சால்வ் பண்ணுறதால உங்களுக்கு இந்த எல்லோ ஃபேஸும் சால்வ் ஆகிடும், இந்த லாஸ்ட் லேயரும் சால்வ் ஆகிடும். அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த நாலு கார்னர்ஸும் அதோட பொசிஷனில் இருக்கா பார்க்கணும். அது சிம்பிள் தான், இந்த சைடு ரெட் ஃபேஸுக்கு இந்த சைடு க்ரீன் ஃபேஸுக்கு, இந்த கார்னரில் வந்து ரெட் க்ரீனுக்கு அதோட பொசிஷனில் தான் இருக்குது, இது ரெட் ப்ளூ இது ஆரஞ்ச் க்ரீன் இதான் இந்த கார்னர் வந்து அதோட பொசிஷனில் இல்லை, ஆரஞ்சு ப்ளூ ரெட் ப்ளூ இதுவும் அதோட பொசிஷனில் இல்லை, க்ரீன் ஆரஞ்ச் ப்ளூ ஆரஞ்ச் இதுவும் அதோட பொசிஷனில் இல்லை, இது ஒன்று மட்டும்தான் அதோட பொசிஷனில் இருக்குது. ஸோ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சால்வ் ஆன ஒரு அதாவது கரெக்டாக அதோட பொசிஷனில் இருக்கிற பீஸை வந்து ஃப்ரண்ட் கார்னரில் வச்சுட்டு இந்த ஸ்டெப்பை பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் டாப்பை வந்து ஒன் டைம் திருப்பிட்டு ரைட்டை பேக் கொண்டு போயிட்டு டாப்பை மறுபடியும் பேக் திருப்பிட்டு இதை ஒரு வாட்டி மேலே கொண்டு வரணும், அதுக்கப்புறம் மறுபடியும் டாப்பை திருப்பிட்டு இது கீழேயும் மறுபடியும் டாப்பை திருப்பிட்டு இது கீழேயும் கொண்டு போனீங்கன்னா சம்டைம்ஸ் இது மாதிரி உங்களுக்கு சால்வ் கூட ஆகலாம், சால்வ் ஆகிடுச்சு அதாவது எல்லா கார்னர்ஸும் அதோட பொசிஷன்லேயே வந்துடுச்சு. ஓகே இப்போ வந்து நமக்கு எல்லா கார்னர் பீஸும் அதோட பொசிஷனில் இருக்குது, இது ரெண்டும் சால்வ் ஆல்ரெடி சால்வ் ஆகிடுச்சு, இது ரெண்டும் சால்வ் ஆகல ஆனால் இருக்க வேண்டிய பொசிஷனில் தான் இருக்குது. நம்ம இப்போ என்ன செய்யணும்னா சால்வ் ஆகாத ஒரு பொசிஷன்னா ஃப்ரண்ட்டு பாட்டம் மோஸ்ட் பொசிஷனில் வச்சுட்டு நம்ம அந்த ஃபோர் ஸ்டெப்ஸுக்குள்ள அந்த ஃபோர் ஸ்டெப்ஸை பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். எது வரைக்கும்னா இந்த எல்லோ ஃபேஸ் வந்து கீழே ஃபேஸ் ஆகிற வரைக்கும், ஃப்ரண்ட் ஃபார்வர்ட் டாப் ஃபார்வர்ட் ஃப்ரண்ட் பேக் டாப் பேக் அதோ எல்லோ ஃபேஸ் வந்து கீழே ஃபேஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து அப்படியே எந்த க்யூப் வந்து எந்த பொசிஷனில் வச்சுருந்தோமோ அப்படியே சால்வ் ஆகாத ஒரு பீஸை எடுத்துகிட்டு மறுப்பியும் இந்த எல்லோ வந்து கீழே ஃபேஸ் ஆகிற வரைக்கும் அந்த ஃபோர் ஸ்டெப்ஸும் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். பண்ணிங்கன்னா அந்த எல்லோ ஃபேஸும் ஃபேஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து திருப்பினிங்கன்னா ரூபிக்ஸ் க்யூப் சால்வ் ஆகிடுச்சு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ரூபிக்ஸ் க்யூப் சால்வ் பண்ணுறது எப்படின்ட்டு சிம்பிளாக கற்றுக்கிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள்.